நண்பர்களே, முத வந்து இந்த படத்துல வந்து நடிக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஓரளவு கோஸ்ட் நான் வந்து இந்த பாட்டு வந்து வந்திருக்கேன், எல்லாருமே வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முத முதல்ல இவ்வளவு மைக்கு வச்சு இவ்வளவு அது எடுத்து இந்த செய்திகள் பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பெல்லாம் வரணும்னு நினைச்சு கூட பாக்கல. உங்க ஆதரவு எங்க மைக் இருக்கு மேடம், முத முறையா மேடையில ஏறி இருக்கீங்க எனக்காக இல்ல, என் நண்பர்கள் பேப்பர் அடி அவங்க நண்பர்களாக நான் கண்டிப்பா ஏறியிருக்கேன். அவங்களுடைய ஆசைப்பட்டாங்க, ஆமா வாங்க அவங்களுக்காக நான் இது பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. பிக் பாஸ் வைல்ட் கார்ட்ல உங்களை உள்ள கூப்பிடுறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. தலைவர் கண்டிப்பா போறாருங்களா? பிக் பாஸ்ல திரும்ப உங்களை உள்ள கூப்பிடுறாங்களே, வைல்ட் கார்ட்ல வந்து உள்ள வரணும் ஜிபி முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க திரும்ப போறதுக்கு சாத்தியம் இல்ல? இல்ல, இந்த தகவல் எனக்கு இது வரல. எனக்கு கண்டிப்பா வந்தாச்சுன்னா இது வரைக்கும் எதுவுமே போகணுங்கிற தகவல் எதுவும் வரல எனக்கு. கண்டிப்பா வந்தா நான் மோசம்னு சொல்ல முடியும். எனக்கு வந்து என் பிள்ளைகள் சோமலாம இருக்கு, அதனால நம்ம பிள்ளைகள் தான் இது பார்க்க வேண்டியிருக்கேன். ஓமே கொஸ்ட் முத படம் எனக்கு நடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் வந்து பம்பர் படம் பண்ணிட்டு இருக்கேன், முடிஞ்சிட்டு அது ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வள்ளி மயில் நம்ம சுசீந்தன் சார் இருக்காங்களே, அவங்ககிட்ட நடிச்சு விஜய் அணி நான் நடிச்சிருக்கேன். இன்னும் ரெண்டு மூணு இன்னொன்று அஞ்சரை படம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசி கண்டிப்பா உங்க ஒரு புரியத்தால நான் கண்டிப்பா என்ன முதல்ல வளர்த்து விட்டதே இந்த மீடியோ தான், அது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். அது ரொம்ப ஆதரவு எனக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வந்ததும் அப்பா இருக்க வேண்டியதானே சொன்னாங்க. ஆனா என் பையன்ட்ட மட்டும் கேட்டா அவன் வந்து என்னன்னு அப்பா உங்களை தேடணும்னா அது எனக்கு ஒரு மாதிரி. எனக்கு என் பையனுடைய உடம்பு சூழ்நிலை ரொம்ப தெரியும். நான் அவனை ஹாஸ்டலில் சேர்த்துட்டு தான் நான் போனேன் கண்டிப்பா. ஆனா அந்த சர்டிஃபிகேட் வரல, என்ன அது எது நடத்துனா அவன் ஒன்றும் இல்லை, நான் நல்லபடியாக சர்டிஃபிகேட் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ எனக்கு இந்த அமௌண்ட் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எல்லாமே என் தம்பி ஆனந்தம் பாப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆமாம் பேசுனாங்க, அதுவும் தெரியுமா சார் வந்து இல்லை இருங்க நல்லா இருக்கு சூப்பராக இருந்தாங்க. ஆனால் எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம்னு எனக்கு இதாகிட்டு. தனிப்பட்ட முறையில் வெளியே வந்ததுக்கப்புறம் யாரும் பேசலையா? இல்லை அது யாரும் பேசுறது எனக்கு காண்டாக்ட் அதிகமாக கிடையாது. எனக்கு நான் இதை விட்டு வெளியே பிள்ளைகளுக்கு ஆசிரிக்காங்கன்னு போயிட்டேன், போயிட்டு வரதுக்கு ரொம்ப நாளாகிட்டு. நான் அதிகமாக எனக்கு இந்த வீடியோ கொண்டு நேரம் கரெக்டாக இருக்கும். பிக் பாஸ் வந்து ஒன்று வந்து பார்த்துட்டு இருக்கேன். மிமிக்ரேஸ் பண்ணுவாங்கல்ல அவங்க அவங்க வந்து அது அது காமெடியாக இருக்கும். எனக்கு அது நல்ல ஜாலியாக இருக்கும். அது எனக்கு தெரியாது, எல்லாரும் வின் பண்ண சந்தோஷம் தான். சொல்லுங்க. அப்படியா? நான் பாக்குறது இல்லையே, நான் ஏ சீசனே பாக்கலங்க. பிக் பாஸ் போனா பாக்கணும்னு அவசியம் இல்ல, மக்கள் பாப்பாங்க. நாங்க உள்ள இருந்திருக்கோம்ல, எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்ல. நான் பெருசா அது பாக்குறது இல்ல. நான் ஏ சீசனே இன்னைக்கு வரைக்கும் முழுசா பாக்கலங்க. வேற ஏதாச்சும் கேள்வி? ஓமை கோஸ்ட்ல சன்னி லியோன் நடிச்சிருக்காங்க. ஓகே, ஓமை கோஸ்ட்ல சன்னி லியோன் நடிச்சிருக்காங்க. நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளோட அடுத்த சன்னி லியோனாக நம்ம தர்ஷா குப்தா நடிச்சிருக்காங்க. நம்ம ஊர் பிள்ளைய வந்து நம்ம இன்னும் நல்லா பேசலாம், தப்பு இல்லை. அதனால அதுக்கு மட்டும் இல்லாமல் சதீஷ் சார் ப்ளஸ் எல்லா வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி தான், தயவு செஞ்சு படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். அதுதான் வந்து ஏன்னா இதை நம்பி ஒரு பல நூறு குடும்பங்கள் வந்து இதை நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ தியேட்டரில் போய் அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன், தெரிஞ்சு அவனை சீக்கிரம் சொல்கிறேங்க. பூஜை பூஜை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்துல வந்து நேர்த்தியானவங்க நல்லவங்களா இருக்கலாம். இங்க பாருங்க, நான் வந்து சாதா ஹியூமன், நான் உங்களுக்கு நல்லவங்களா இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு நல்லவங்களா இருக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்காக நான் கெட்டவனும் கிடையாது. ஹியூமனாக இருக்கவங்க ஒரு சில சூழ்நிலைகளால் தப்பு செய்கிறது சகஜம் தான்.
அப்படி என்னோட அவங்க கம்பேர் பண்ணா அது நல்ல விதமா இருந்தாலும் கெட்ட விதமா இருந்தாலும் அவங்க அவங்க தான் நான் நான் தான் பிக் பாஸ் போயிட்டு வந்தாவே ஒரு கெட்ட பேர் வருது இன்னவே அந்த பேர் இருந்துட்டே தான் இருக்கு நீங்க சொல்லிதான் சார் தெரியுது போறவங்கள என்ன சொல்ல வரீங்க இல்ல சார் இல்ல 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 சார் நீங்க சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது பிக் பாஸ் பத்தி கெட்ட பேர் இருக்குன்னு சொல்ல அத பத்தி வாசிக்க கூட எனக்கு டைம் இல்ல சார் உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு வரைக்கும் என்னை பத்தி கமெண்ட் பண்றவங்கள நான் எப்படி நினைக்கிறேன்னா என்னைக்கா இருந்தாலும் நான் போஸ்டாக தான் சார் இருப்பேன் அவங்க கமெண்ட் பண்ணுறவங்கள மட்டும்தான் இருப்பாங்க அவங்கள பற்றி நான் கவலையும் படலை அந்த கெட்ட பேர் சார் இங்கே வந்து நல்ல பேர் கெட்ட பேர் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அவன் 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 வாழ்க்கையை அவனுக்காக வாழ்ந்துட்டு போயிடணும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தால் வாழ்க்கை இல்லை சார் நன்றிங்க எல்லாருக்கும் நன்றி இந்த படம் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன்